எக்கோ எக்கோ என்ன அந்த காய் வண்டிக்காரனை இன்னும் காணும்? எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்க முடியும்? வெளியெல்லாம் போக வேண்டிய வேலை கிடக்கு. எங்கம்மா போக போற? நீ வீட்டுல வெட்டியா தானே இருக்க? ஏடி, நான் வீட்டுல சமைக்கணும். அந்த காய்காரன் வந்துட்டானா வாங்கி போட்டு போய் சமைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆளை காணுமே, வருவானா மாட்டானு தெரியலையே. ஆமா பங்கஜோக்கா, நானும் இந்த காயை வாங்கி வீட்டுல வச்சுட்டு அப்புறமா அங்க விமலாக்கா கூப்பிட்டுருக்காங்க, அங்க போய் பேசலான் இருக்கேன். கொஞ்ச நேரம் வாய் பார்த்துட்டு வரணும்க்கா. ஏட்டி, உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லுதேன் வீடு வீடா போய் வாய் பார்க்காதன்னு? ஒழுங்கா வீட்டுல கடையன்ட்டி. உங்க அம்மாவுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கலாம் இல்லாட்டி. என்னட்டி பழக்கம் இது? எக்கோ, அது நல்லா இருக்கும். நம்ம அப்படியே கதை பேசிட்டு ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு வரும்போது நமக்கு நல்ல ஜாலியா இருக்கும். எல்லா கதைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வீட்டுல நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருங்கோ. கைவன்மா காய். எப்பா என்ன இவ்வளவோ நேரம் கழிச்சு வர, கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடாதா? நாங்க எவ்வளவு நேரம் தான் காத்து கிடக்கிறது? எக்கோ, மார்க்கெட்ல இருந்து காயெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாமா? தம்பி கொஞ்சம் நவுண்டுக்கோ, காய் பறக்கணும். எக்கோ, காய்கள்லாம் உடச்சு உடச்சு போடாம பாருங்கோ. ₹40 பக்கத்துல இருக்கிற கடையில வெறும் ₹35 தானே சொன்னாங்க. இந்த ரேட்டு விக்கிற பங்கஜக்கா, இவனை பாத்தீங்களா? எப்பா, எனக்கு 2 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 1 முட்டைகோஸ் போட்டுரு, 1 பூசணிக்காய் போட்டுரு, எல்லாத்தையும் போட்டு எனக்கு ரேட் சொல்லுப்பா. தம்பி, காயெல்லாம் சூத்தையால இருக்கு உன்ன மாதிரி. நெட்டவழியக்கா தேவையில்லாம பேசாதீங்க. ஏட்டி, சும்மா கடைட்டி, அவன்கிட்ட போட்டு வம்புழுக்காதட்டி. சும்மாவே அவன் விலையெல்லாம் அதிகமா சொல்றான். அப்புறம் பாரு, அவன் நிறைய விலை போட்டு வித்துருவான் நம்மகிட்ட. ஏக்கா, இந்த பூசணிக்காவையும் மண்டையும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு. இல்ல தம்பி, என்ன பூசணிக்காவை அரைச்சு மண்டையில தேச்சிட்டியா? சி, இந்த பொம்பளை என்ன இப்படி பேசிட்டு கிடக்கா? எக்காவ், நெட்டவெளி எக்காவ், காய மட்டும் பிறக்குங்கக்கா. தம்பி, நான் இந்த காயெல்லாம் வீட்டுல கொண்டு வச்சிட்டு வரேன்ப்பா. இந்த இப்ப உடனே வந்துடுறேன். தம்பி, வெண்டைக்காய் எல்லாமே முத்தி போச்சு. நான் கொஞ்சம் ஃப்ரீயா எனக்கு தாயன்னு எப்படினாலும் தூரம் தானே போட போறேன். எக்கா, எந்த காயும் முத்தி போல, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, டக்கு டக்குன்னு எடுங்க. சரி, நீ ஏன் அப்படி பறந்துகிட்டு நிக்க? ஏன் வளர்த்திக்கு வரணும்னு பாக்கியா கொஞ்சம் கீழே இறங்கு. தம்பி, நானும் இதெல்லாம் எடுத்துக்கிறேன்ப்பா, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. உங்களுக்கு வந்து ₹85 இருக்கா? தம்பி, நான் ₹60 தான் கொடுப்பேன், ₹85 கொடுக்க மாட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஷீ, இந்த தெருக்கு இப்ப வந்தாலே இப்படிதான்ப்பா. இந்த பொம்பளை ஆளுங்கெல்லாம் ஒழுங்காவே துட்டு தராதுங்கம்மா. தம்பி, நான் இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காய் எடுத்திருக்கேன், எவ்வளவு ஆச்சு? எக்கா, உங்களுக்கு ₹90 ஆச்சுக்கோ. ₹90 தரமாட்டேன், நான் ₹40 தான் தருவேன். என்ன விளையாடுறீங்களா? ₹90 வாங்கிட்டு ₹40 சொல்றீங்க? இரு இரு, எங்க பங்கச்சக்காவை கூப்பிடுறேன். நீ சொன்னா இந்த தெரு பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்காவே துட்டு கொடுக்க மாட்டாளுன்னு. இரு இரு, எங்க அக்காவை கூப்பிடுதேன். கூப்பிடுங்க கூப்பிடுங்க, சரியான ஏமாத்துக்கார பொம்பளைகளா இருக்கு. பங்கஞ்சக்கோ, சீக்கிரம் வாங்க. இந்த பையனை பாருங்க, நம்ம எல்லாம் தெரு பொம்பளைங்க எல்லாம் ஏமாத்துக்காரின்னு சொல்லிட்டு இருக்கோம். மோசமான பொம்பளை தம்பி, என்னெல்லாம் பேசினா நல்லா இருக்காது, பத்துக்கோ. கூட நான் வீட்டுக்கு போகணும். இல்ல தம்பி, என்ன ரொம்ப வாய் நீளது, காய் வண்டி எல்லாம் அடிச்சு தூக்கி வீசிடுவோம் பத்துக்கோ. யாரு, நான் ரொம்ப மோசமான பொம்பளையா? இரு இரு, போன என்ன சேரன் பாரு. டிஷ் 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 டிஷ். அம்மா, வலி தாங்க முடியல. ஏ டெட்டவெளி, காய்கறன புட்டி ஆண்டி அடிக்க பெரிய பிரச்சனையா இருந்து விடுட்டி விடுட்டி. என்ன பத்தி பேசுவியா பேசுவியா பேசுவியா? சரி, இவ கேட்க மாட்டா, அடிச்சுட்டு கிடக்க. நம்ம ரெண்டு காயப்படைக்கிட்டு ஓடவும் குழம்பு கொதிக்கி. எட்டு கீழே இறங்கிட்டே அவனை போட்டு இந்த அடி அடிக்காது பாவம். காயெல்லாம் பிறக்கிறதுக்கு அப்புறம் வந்து காப்பாத்துறீங்களோ? ஒழுங்கா இருந்துக்கோ, மரியாதையா. இனிமே இப்படி பேசக்கூடாது. டிஷும் டிஷும். எட்டு காய் வண்டியா ஏன்டி பறக்க விட்டா? ஏ தம்பி, இந்த காய் வண்டி எத்திக்கிட்ட போ, அவ திடீர்னு கிறுக்கு பிடிச்சிட்டு அவளுக்கு. நான் இன்னும் உங்க தெரு பக்கமே வரமாட்டேன். சீ, நீங்க எல்லாம் பொம்பளைங்களே இல்ல, நான் போறேன். வார்டுல வண்டி எத்திக்கிட்டு என்னைய பார்த்து இருக்கவே மோசமான பொம்பளையா? அப்படி என்னெல்லாம் நான் உன்ட்ட பொம்பளைத்தேன்? போறேன்க்கா, காயெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, அழுதானோ, அடி ரொம்ப ஆயிட்டோ.
இல்ல தம்பி இரு நான் வாரேன். எம்மாடி தாயே வந்துராத. தம்பி தம்பி அழுவாதப்பா, யாரையும் அப்படிலாம் பேசக்கூடாது. இவ மோசமான பொம்பளை, இவ திமிரு பிடிச்ச பொம்பளை, இவ வாயாடி. நாங்க உன என்ன பண்ணோம், ஒரு 5 ரூபா குறைச்சு தானே கேட்டோம். இது உனக்கு ஒரு பாடம், சரியா? இனிமே யாரையும் இப்படி பேசக்கூடாது. இந்த உன் காசை வச்சுக்க, இப்ப நீ போயிட்டு வரலாம். இனிமே அடுத்த வாட்டி கண்டிப்பா நீ வரணும், அடுத்த வாரமும் வரணும், எப்பவும் போல காய் கொண்டு வரணும், சரியா? ஆமா ஆமா, இதுக்கு மலியுமா வருவாங்க. சரி நான் போயிட்டு வரேன். ஏட்டி, ஏன் இன்னைக்கு அவன்க்கு அந்த வரத்துக்கு வந்துட்டேன். அவன் என்ன பண்ணனா, நீ வந்து பாதி விலைக்கு கேட்டேன்னா அவன் எப்படி டீ கொடுப்பான்? ஏன்ட்டி அவனை போட்டு இந்த அடி அடிச்ச? உடையெல்லாம் சும்மாவே விடமாட்டாங்கட்டி யாரும். நாளை பின் யாரையாவது கூட்டு வந்துட்டா என்ன டீ பண்ணுவேன்? ஏ கோ, வார்த்தையா அளந்து பேசணும் கோ. அவன் ரொம்ப பேசிட்டான், நான் அதான் டென்ஷன் ஆயிட்டேன். அதான் என் கராத்தே ஸ்டைல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் பாத்துக்காங்க. சரி, அதான் நான் மனசு கேட்காம திருப்பி அவனுக்கு கேட்ட காசு கொடுத்துட்டோம்லாக்காவ். ஆ, சமாதானப்படுத்தி தானே அனுப்பி வச்சேன். சரி வாங்க வீட்டுக்கு போவோம், குழம்பு கொதிக்கினீங்களா? பேசியே சமாளிட்டி, சரி வா போவோம்.